பார்த்தோம் சொன்னால் என்ன, மைத்துளை குழாயில் திரவ இழுவை, அதாவது என்ன மைத்துளை குழாயில் திரவ இழுவை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், அதாவது டி மேற்பரப்பொழிவு செய்யும் ரோ அடர்த்தியுடைய ஒரு திரவத்தை நாங்கள் எடுக்கிறோம். டி மேற்பரப்பொழிவு செய்யும் ரோ அடர்த்தியுடைய திரவம், சரியா? அந்த திரவத்துக்கு கொண்டு போய் நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு மைத்துளை குழாயை வைக்க போகிறோம். ஆர் ஆரையுடைய ஒரு மைத்துளை குழாயை உள்ளுக்க வைக்க போகிறோம். அப்படி நாங்கள் வைக்க, அதாவது ஆர் ஆர் என்ன ஆர் ஆரைய மைத்துளை குழாயை நாங்கள் வைக்க, இந்த திரவம் எங்களுக்கு மேலே கொஞ்சம் போகுது. போய் எங்களுக்கு என்ன திரவம் இப்படி நிற்குது, என்ன திரவங்களுக்கு என்ன போய் எங்களுக்கு திரவம் இப்படி நிற்குது. இந்த கரையமங்களுக்கு என்ன பார்த்தா இப்படி நிற்குது. அதாவது இந்த திரவத்துக்கும் இந்த கண்ணாடி கோல், இதை நாங்கள் கண்ணாடி குழாய் தான் வந்து வச்சுருக்கிறோம், அதுக்கும் இடைப்பட்ட அந்த தொடுகை கோணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அந்த தொடுகை கோணம் எங்களுக்கு தீட்டா, சரியா? தீட்டா. இப்போ இந்த மேற்பரப்பு வழியே எங்களுக்கு என்ன மேற்பரப்பு வழிவு இருக்கும், அதுதான் எங்களுக்கு தீ. இவ்வளோ சொல்கிறோம், அதாவது இந்த திரவ இந்த மேற்பரப்பு இருக்குல்ல, அந்த மேற்பரப்பு வழியே எங்களுக்கு என்ன மேற்பரப்பு வழிவு இருக்கும், அது எங்களுக்கு தீ. அந்த மேற்பரப்பு இழிவுசை காரணமாக தான் இந்த கீழே இருந்த உண்மைப்படி திரவம் என்ன இங்கே இருக்கணும், அந்த திரவங்களுக்கு என்ன மேலே வந்திருக்கு. அந்த மேற்பரப்பு இழிவுசை காரணமாக கீழே இருக்க திரவம் என்ன மேலே வந்திருக்கு. இந்த மேற்பரப்பு எப்படி இருக்கும், அந்த விசை எப்படி இருக்கும்னு இங்கேயால் குறித்து காட்டுறேன். இந்த மேற்பரப்பு வழியே என்ன இப்படி இப்படி என்ன டி என்ற விசையில் எங்களுக்கு என்ன தாக்க போகுது, என்ன தீட்டா கோணத்தை தான் தாக்கும், என்ன இப்படி பூ வடிவில் எங்களுக்கு என்ன மேல் நோக்கி தீட்டா வடிவில் எங்களுக்கு தாக்கும். அப்போ இந்த திரவம் மேலே இருக்கிற எவ்வளோ திரவம் என்ன சமநிலையிலே இருக்கு, அதாவது நிலைக்குத்து சமநிலையிலே இருக்கு. அதாவது மேல் நோக்கி இந்த மேற்பரப்பு விசை தாக்குது, கீழ் நோக்கி அந்த நீரின் நிறை கீழ் நோக்கி தாக்குது, ரெண்டு விசையும் தாக்கி இந்த திரவ நிறங்களுக்கு என்ன சமநிலையிலே இருக்கு. அப்போ நிலைக்குத்து சமநிலை என்று போடுவோம் நாங்கள், நிலைக்குத்து சமநிலை, சரியா? நாங்கள் போட்டோம்னு சொன்னால் மேல் நோக்கி தாக்குற விசையை போட போகிறேன் டி கொஸ் தீட்டா. ஏ இது தீட்டான்னு சொன்னால் இது உங்களை தீட்டானே, அப்போ டி கொஸ் தீட்டா. இதங்களை டி கொஸ் தீட்டாங்களுக்கு என்ன, அதாவது அலகு நீளத்தில் மேற்பரப்பு விசைன்னு சொன்னாங்களுக்கு என்ன அலகு நீளத்தில் தாக்குற விசா என்ன மேற்பரப்பு விசை பார்த்தோம்னு சொன்னாங்களுக்கு என்ன, அதாவது அலகு நீளத்து இந்த அலகு நீளத்தில் தாக்குற விசாரங்களுக்கு என்ன டி, அது நிலக்குத்தா பிரிச்சா என்ன டி கொஸ்டீட்டா. இப்போ சுற்றளவை நாங்கள் பார்க்கணும் ஆர் ஆரே என்ன, அப்போ சுற்றளவு என்ன டூ பை ஆர் தான் உங்களுக்கு என்ன சுற்றளவு. அப்போ மொத்த சுற்றளவு டூ பை ஆர். இப்போ டூ பை ஆர்லேயும் என்ன மொத்த அந்த சுற்றளவு டூ பை ஆர், டி கொஸ்டீட்டான விசை அலை நிலத்தில் தாக்குற விசை திறங்களுக்கு என்ன டூ பை ஆர் ரெண்டு பேரும் நிலக்குத்தா தாக்குற மொத்த விசை சமன். வேறு விசை ஒன்றும் இல்லை நிலக்குத்தா மேல் நோக்கி சமன். கீழ் நோக்கி தாக்குற விசையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த நீர் நிரலண்டு உயரத்தை நான் எச்சென்று போட்டு போடுறேன், எச்சென்று போட்டு போடுறேன். பார்த்தாங்களே என்ன குறுக்கோட்டு பரப்ப என்ன பை ஆர் பெருக்கம், தர உயரத்தால் பேக்கினா அவங்களுக்கு என்ன கனவளவு வரும், உயரத்தால் பேக்கினா அவங்களுக்கு என்ன கனவளவு வரும். இப்போ அதங்களுக்கு என்ன ரோ அடத்தியில் திரவம் தர ரோ அளவுக்குனா அவங்களுக்கு திணி வரும், அதை ஜியால் பேக்கினா அவங்களுக்கு நிறைவு வரும். இவ்வளோங்களா ஜியால் பேக்கினா அவங்களுக்கு நிறைவு வரும். அப்போ உங்களுக்கு என்ன மேல் நோக்கி தாக்குற விசை டி கொஸ்டீட்டா தர டூ பையா சமனங்களுக்கு என்ன பையா வரைக்கும் தர ஹெச் ரோஜி ரெண்டு பேர் கீழ் நோக்கி தாக்குற விசை. இப்போ நாங்களே என்ன செய்ய போகிறோம் இந்த எச்சை காரணத்தை தான் நோக்கம். அப்போ எச்சனா எழுவா மாற்றம் செய்யணும்னா எச்சவன் இங்கே என்ன இந்த ஆறு ஒரு ஆறும் பட்டுப்பற்றும் இந்த பை இந்த பையெல்லாம் பட்டுப்பற்றும். அப்போ உங்களுக்கு என்ன எச்ச எழுவா எழுவாய் மாற்றம் செய்யணும்னு சொன்னால் டூட்டி கொஸ்டிட்டா ஓவர் ஆர் ரோஜி ரெண்டு பேரும் எங்களுக்கு அந்த எச். அதாவது என்ன ஒளிம்பின அந்த திரவ நிறைந்த உயரம் என்ன மேற்பரப்பொழிவு விசையில் தாங்கி இருக்கும், தொடுகை கோணத்தில் தாங்கி இருக்கும், மைத்துளை குழாயின் ஆரையில் தாங்கி இருக்கும், திரவத்தின் அடுத்தில் தாங்கி இருக்கும், புயப்பாமலையும் உங்களுக்கு என்ன தங்கியிருக்கும். அப்போ என்ன இதுதான் தொடர்பு, இந்த தொடர்பை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அதான் உங்களுக்கு என்ன டி மேற்பரப்பொழிவு விசையும் உருவடத்தியுடைய ஒரு திரவத்துக்கு ஆராயுடைய ஒரு மைத்துளை குழாயை வைக்க அந்த கண்ணாடி குழாய்க்கும் திரவத்துக்கும் இடையிலான தொடுகை கோணம் உங்களுக்கு டீட்டாவாக இருந்தால்
எங்களுக்கு எச்எம் டூத்தி கொஸ்டிட்டாவோ ஆரோக்கியம் வரும், அது திரவம் எழும்புற அந்த உயரமாக இருக்கு. இதை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அந்த திரவம் மேலே எழும்புறதுக்கான அந்த மேற்பரப்புலவே சேர்ந்து பிரித்த கூறங்களுக்கு என்ன மேல் நோக்கி தாக்குறதால இந்த திரவம் மேல் நோக்கி எழுது. அதுக்கு சமனான விஷயங்களுக்கு கீழ் நோக்கி இந்த திரவ நிலைண்ட நிறையாக இருக்குது கீழ் நோக்கி தாக்குற விஷயம். இதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க போகிறோம். சரியா, இந்த வீடியோவில் இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொடுங்கோ. இனி நாங்கள் இந்த தொடுகை கோணம் என்ன கூறுகோணமாக இருக்கேக்க, அடுத்த செங்கோணமாக இருக்கேக்க, விதிகோணமாக இருக்கேக்க, எப்படி எப்படி அமைப்பில் இந்த திரவங்கள் இருக்குமென்னு நாங்கள் இனி பார்க்க போகிறோம்.